துபாய்னா நமக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வருது பாலைவனம் அப்புறம் வெயில், இது மட்டும்தான். பட் இது நான் எதிர்பார்க்கலையே, நீங்களே வந்து பாருங்கள். எப்பவுமே வீக்கெண்டில் நார்மலாக இருந்துச்சு, அப்படி சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே பால்கனியில் போய் நிற்கலாம் அப்படின்னு போய் வெளியே பார்க்கும்போது இப்படி ஒரு வியூ, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. துபாயில் பனியா, இது சான்ஸே இல்லையே. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து ரசிக்கலாமா, இல்லை வீட்டில் கூப்பிட்டு லைவ் காட்டலாமா, இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் லைவ் போகலாமா, இல்லை என்ன பண்ணுறதே தெரில. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீன் துபாயில் வர்றது ரொம்ப கஷ்டம். இது வருஷத்தில் கொஞ்ச நாள் மட்டும்தான் வரும். அதனால் என்ன பண்ணேன், கேமரா எடுத்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஷூட் பண்ணேன். சரி, நம்ம இப்போ இந்த துபாய் ஃபாக் சீசன் பற்றி பேசலாம். இந்த சீசன் பேசிக்கலி ஜான்லேருந்து மார்ச்குள்ளே இருக்கும். லாங் ஹாட் சம்மருக்கு அப்புறம் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்லேருந்து இந்த ஃபாக் ஃபார்மேஷன்ஸ்லாம் நடக்குது. பேசிக்கலி இந்த ஃபாகில் ஒன்றும் இல்லை, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபாக் ஃபார்மாக இருக்குது. ஒரு காம் கிளைமேட் அண்ட் ஸ்டெடி விண்ட் வேணும், அப்போ தான் இந்த மாதிரி ஒரு திக் ஃபாக் ஃபார்ம் ஆகும். இது ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சன்லைட் வர வர இது அப்படி ஃபேட் ஆகி எவாபரேட் ஆயிரும். 95% ஆஃப் ஃபாக் இன் யூஏ வந்து ரேடியேஷன் ஃபாக், அதாவது ஏர்லி ஹார்ஸில் அர்த் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் டியூரிங் த ஏர்லி மார்னிங் இந்த ஹீட் வெளியே வரும்போது அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படி ஒரு ஃபாகாக ஃபார்ம் ஆகுது. ஒரு 9 o'clock டைமில் சன் மேலே வந்தோடனே கொஞ்சம் ஹீட் ஆயிரும், ஹீட் ஆகும்போது அப்படியே வேனிஷ் ஆயிரும். இங்கே இருக்கிற வீடியோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. வீடியோ காலையில் நேரத்தில் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு டாலான பில்டிங்கில் அப்ரூவல் வாங்கிட்டு ட்ரைபாட் செட் பண்ணி வீடியோ எடுப்பாங்க, ப்ளஸ் ஹாபியஸ்ட் ஃபோட்டோ எடுப்பாங்க. டூரிஸ்ட் இந்த டைமில் துபாயில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாகி பேக்ரவுண்டில் ஒரு மெமரபிள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபார் மீ லக்கிலி நான் ஒரு டாலான பில்டிங்கில் இருக்கிறனால என்னோடய பால்கனி வியூவே செம்மையாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு டீ போட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ இப்படி எடுத்துட்டேன். 4-5 நாள் அந்த ஃபாக் இருந்துச்சு, பட் இன்றைக்கி தான் எனக்கு கேப்சர் பண்ண டைம் கிடச்சிச்சு. பட் 10 ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாக் அப்படி மேலே வந்ததுனால விசிபிலிட்டி எல்லாம் மாறிடுச்சு. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா கீழே ஒரு வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்ணேன். இப்போது கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு சின்ன பெட் இருக்குது, அது பேர் கொக்கு. அதை கூப்பிட்டு நான் வாக்கிங் போக போகிறேன். ஸோ கீழே போய் எப்படி வியூ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த டவரில் தான் நான் இப்போது தங்கிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த 41st floor அண்ட் ப்ளூ டவர்ஸோட பேர். பட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஃபாகில் ஒன்றும் இல்லை, இட் ஜஸ்ட் நார்மல். ஏ குப்போ. ஸோ இட்ஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபாக் இஸ் அட் த டாப் ஆஃப் த ஸ்கை ஸ்க்ரேப்பர். ஸோ இட்ஸ் லைக் நம்ம மவுண்டன்ஸில் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, முச்சியில் மட்டும் பனி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே எல்லா பில்டிங்ஸும் ஹைட்டாக இருக்கிறதுனால உச்சியில் மட்டும்தான் பனி. ஸோ தட்ஸ் வை நான் 41st floor இருக்கும்போது அங்கே பனியாக இருக்குது, பட் கீழே இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன். இப்போது பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இங்கேயும் ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஷேக் ஜாயித் ரோட், தட்ஸ் மெயின் ரோட் ஆஃப் துபாய். பார்த்தீங்க எல்லா ஸ்கை ஸ்ட்ரைப்பும் இங்கே தான் இருக்குது. திஸ் இஸ் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர், இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் வெரி பியூட்டிஃபுல் பில்டிங். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிளாக். இப்படி தான் வீக்கெண்ட் போச்சுங்க, அ ஃபாகி வீக்கெண்ட். ஸோ நவ் பேக் டு மை அப்பார்ட்மெண்ட். ஓகே, இப்போ மாஸ்க்கு கலக்கலாம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் டைம் ஒரு புதிய வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். திஸ் இஸ் ஸ்ப்ரெட் டாக்ஸ் எவ்ரி திங், சைனிங் ஆஃப். வே யூ கோயிங்?
வீடு கரெக்டாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா.